சினிமாவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சகஜமான ஒரு சமாச்சாரம். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் ரெண்டு பேருமே மெம்பர், வருண் ராஜேந்திரனும் மெம்பரு, மரியாதைக்குரிய நம்ம முருகதாஸ் அவர்களும் மெம்பரு. அவங்களுக்குள்ள கதை சம்பந்தமாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இந்த கள்ள ஓட்டு போடுறது அப்படிங்கிறத வந்து அதுக்கு எதிர்த்து அநீதி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடுற ஒரு ஹீரோ அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மாதிரி ஒரு கரு, அதை வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ரிலீஸுக்கு எடுத்து வந்திருக்காரு. இது வந்து ரிலீஸுக்கு வர்ற நேரத்தில் தான் வந்து இதே மாதிரி வருண் ராஜேந்திரன் அவர் இணை இயக்குனர், அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு, அவரும் 10 வருஷமாக சினிமாவில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பேப்பர் மூலமாக வந்து இந்த கதையினுடைய கரு என்ன அப்படிங்கிறது வந்து பேப்பரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கதையினுடைய கரு அது அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து சங்கத்தில் வந்து தொடர்பு கொண்டார். ஸோ சங்கத்தில் தொடர்பு கொண்டதுக்கப்புறம் நான் முருகதாஸ் அவர்களிடம் முடிஞ்ச வரைக்கும் வெளியே கசகசப்பெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். அவர் முருகதாஸுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தது. என்னென்னா நான் கஷ்டப்பட்டு நான் கிரியேட் பண்ணது, நான் கிரியேட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதில் எப்படி அடுத்தவங்களை நான் சேர்த்திக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேட்டராக அவருடைய ஃபீலிங் அது இருந்தது. நான் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் இதே மேட்ரு வந்து இதே கரு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் சிந்தித்து எழுதியிருக்காரு, அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை சார், இது என்ன தப்பாக பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவருக்கு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவருடைய இணை இயக்குனர் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவரும் சினிமாவில் வரணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதே கரு இப்போ நீங்கள் எப்படி எலெக்ஷனில் சிவாஜி சார் வச்சு எனக்கு ஒரு அதை இன்ஸ்பயர் ஆச்சு, அவருக்கு ஓட்டு இல்லைங்கிறத வச்சு இன்ஸ்பயர் ஆச்சு, அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கிறதுனால அந்த கரு மெயினாக ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு இணை இயக்குனர் சார், அவர் நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்களை மாதிரி அவர் வளர்ந்து வரணும், அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எப்படியாவது வந்து அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இது கேஸ் எல்லாம் போய் நீ வாதாடுற அளவுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் லாஸ்ட்டில் சரி இணை இயக்குனர் இதே மாதிரி அவரும் கருவு திங்க் பண்ணியிருக்காரு, 10 வருஷத்துக்கு முன்னால் பதிவு பண்ணதுனால நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் வந்து அந்த அங்கீகாரம் கொடுக்குறேன், டைட்டில் அவருக்கு வந்து அந்த உரிய அங்கீகாரம் என்னவோ நான் டைட்டிலில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு, பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் அதாவது விஜய் படம் வந்து நிறைய அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது, இங்கே படம் தடைப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது தடைப்படுத்துறதுங்கிறது யாருடைய நோக்கமும் அல்ல, என்னென்னா அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த நீதிமன்றத்துக்காக வந்தது அவர். இப்போ அவர் வந்து படத்துக்கு எனக்கு எப்படியாவது என்னுடைய கரு அப்படிங்கிறதுனால ஒரே கருன்னு நான் சொன்னதுனால அதுக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்லி சொன்னார். இதில் நிறையா காயப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்து நான் தான் பர்சனலாக. என்னென்னா என் சன்னே வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கும்போது நான் எப்படி இப்படி ஒன்று நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொறுப்பில் தலைவருங்கிற பொறுப்பு வரும்போது என் மனசுக்கு நியாயம்னு பட்டது நான் கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இது நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கல. என்ன புரிஞ்சிக்கலன்னா ஏதோ பாக்யராஜ் வந்து அந்த படத்துக்கு ஏதோ எதிர்ப்பாக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வருண் ராஜேந்திரனுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய பழக்கம் இல்லை, ஏன்னா முருகதாஸ் வந்து எனக்கு நல்ல பழக்கம் போலி, இவர் பெரிய பழக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உதவி இயக்குனர் அவருக்கு பக்கம் அவரும் கரு உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இது பண்ணேன். விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அது புரிஞ்சிக்காமல் என் சோனு என் பையன் அவனை பிடிச்சிக்கிட்டு எல்லா ட்விட்டர்லேயும் அதுலேயும் இதுலேயும் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவனை வந்து கடுமையாக விமர்சிக்கணுமோ அது விமர்சித்தாங்க. ஆனால் இதில் என்னென்னா விஜயை வந்து நான் பாராட்டுறேன். என்ன காரணம்னா அவர்கிட்ட வந்து ஒரு மரியாதைக்கு சொல்லணுமே, எங்க பழகிட்டு இருக்காரு, என் பையன் கல்யாணத்தெல்லாம் முன்னால் நின்று தாலி எடுத்து கொடுத்து நடத்தினவர். அதனால் இந்த பிரச்சனையில் வந்து அவர் மனசு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ விஜய் ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, என்னென்னா சார் என் படம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. சார் உங்களுக்கு மனசுக்கு என்ன நியாயம் பொழுதோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள்,
முருகதாஸ் அவர்கள் தான் கோர்ட்டு மூலமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால் நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ விஜய் ரசிகர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து டக்குன்னு ஆவேசப்படுறதோ கோவப்படுறதோ அதுக்காக வந்து ட்விட்டர் அது இதில் எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்காமல் அப்படி படப்பட படன்னு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. இதில் எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க கதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு. பிரச்சனையே அதுதாங்கும்போது நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதை வந்து நான் சொன்னால் தான் அது வந்து மற்றவங்களுக்கு புரியும். அது சொல்லாமல் இல்லை சிமிலாரிட்டி சிமிலாரிட்டினா ஊடகத்தில் அது அப்படி வந்ததுன்னா ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து நான் சொன்னேன். ஆனால் இப்போ நல்லபடியாக அங்கீகாரம் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதுக்கு நிறையா முருகதாஸ் இறங்கி வந்ததுக்கு தனஞ்சயன் மாதிரி ஆளுக, அப்புறம் எங்கள் லாயர்ஸ் எல்லாம் கூட வந்து இதுக்கு வழக்காக நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இதை வந்து ஒரு சுமூகமான முடியல முடியணும் அப்படிங்கிறது தான். அது ஏன்னா வழக்கு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படாமல் இதை வந்து ஒரு சுமூகமாக சினிமாவில் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், நான் எப்படி ரெண்டு பேரும் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு பார்க்குறேனோ அது மாதிரி சினிமாவில் எல்லாம் நண்பர்கள் இவங்க, இதனால் இதாகக்கூடாதுன்னு லாயர்ஸ் எல்லாம் கூட கடுமையாக முயற்சி பண்ணி ரெண்டு நாளாக உட்காந்து அப்புறம் ஒரு இந்த சமரச இதுக்கு வந்தோம். ஸோ இந்த சமரசம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லாயர்ஸ் வந்து சார் நீங்கள் அப்படி கேட்குறீங்க, அது டைட்டில் வந்து எப்படின்னா இவருக்கு முருகதாஸுக்கு ஒரு கரு உருவாச்சு. ஏன்னா இந்த கள்ள ஓட்டு போடுறது அப்படிங்கிறத வந்து இது வந்து நிறைய இடத்துல நடக்குது, இது சமூக நலனுக்கு நல்லதல்ல, இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு குற்றம் அப்படிங்கிறதுனால வந்து சிவாஜி சார் விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை எதிர்த்து போராடுற ஒரு ஹீரோ அப்படிங்கிறது தான் கரு. அதை அவர் மைண்டில் வந்த உடனே அதுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி படமாக எடுத்தார். இதையே தான் நம்ம ராஜேந்திரன் அவர்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இதே மேட்ரை வந்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த கரு. ஸோ ரெண்டுமே கரு ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணேன். அவருக்கு என்னென்னா நான் வந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி நான் வந்து பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை படமாக உருவாக்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ படமாக உருவாக்குனது அவருடைய உழைப்பு, பட் அதை முதல்ல கருவுக்கு வந்து இவர் உழைச்சிருக்காரு அப்படிங்கிறனால 10 வருஷத்துக்கு முன்னாலே உழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துருங்க அப்படிங்கிறதான் நான் கேட்டேன். இப்போது அது சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாரு. சமரசம் சொல்லிட்டு சார் சமரசம் சொல்லிட்டு எந்த வகையில் சமரசம் என்ன மாதிரி சார் சமரசம்னா இவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டாரு சார். அவர் டைட்டில் பாருங்கள் அங்கீகாரம் டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டைட்டில் கார்டில் வரும் சார். சார் எதுக்குமே கொஞ்சம் எடுத்துணி சூட்டோட சூட எல்லாம் நடந்துடும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்ததுனால வந்து அவருக்கு அந்த ஃபீலிங் என்ன, இவ்வளோலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இத்தனை முடிக்கிற நேரத்தில் எனக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கு ஒவ்வொரு தடவை இப்படி ஒரு சோதனை வருதுங்கிறது அவருக்கு ஃபீலிங்கு. ஆனால் இவர் வந்து நான் அந்த கரு உருவாக்கிட்டு 10 வருஷமாக நான் வந்து இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவரும் விஜய் நினச்சி தான் அவரும் அந்த கதையை திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் நினச்சிட்டு நான் திங்க் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம். ஆனால் இப்போ அவருடைய இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த அங்கீகாரம் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். அவர் விஜயை நினச்சி தான் இதை வந்து கதையே திங்க் பண்ணியிருந்தார். இப்போ அந்த விஜயே நடித்து வர்றதுங்கிறது தான் இப்போ அவருடைய உண்மையான தீபாவளிங்கிறது அவருக்கு அதுதான். ஏன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிறத வந்து ஓப்பனிங்லேயே வந்து டைட்டில்லையே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சட்ட போராட்டம் நடத்த முடியாத துணை இயக்குநர்களுக்கு அவங்களோட கதையை வந்து ஒரு வேளை இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் சங்கம் இல்லை சார், சங்கம் வந்து இனிமேல் கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி நிறையா விதிகளை எல்லாம் மாற்றி கீத்தி பண்ணி எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் பாதுகாப்பாக அரணாக இருக்கிற மாதிரி பண்ணும். நன்றி வணக்கம். இல்லை சார் அதை நான் அதுக்கு போக தயாராக இல்லை. நான் அதெல்லாம் வந்து நான் வந்து பேர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. பாடுபட்டார் அது பாடுபட்டு அது கிடைச்சிருச்சு. ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் பேசுங்க. ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் பேச அவர் பேசுகிறேன். நான் தடை கேட்டு கோர்ட்டுக்கு வரவில்லை. தடை கேட்டு நான் கோர்ட்டுக்கு வரவில்லை, அங்கீகாரம் கேட்டு தான் வந்தேன். அந்த அங்கீகாரம் கேட்டு போராடுறதுக்கு ஒரு விந்து தான் சொல்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லிருங்க. அதாவது தடை அப்படிங்கிறது வழக்கு தொடுக்கல, அவர் வழக்கு தொடுத்ததே வந்து பட ரிலீஸில் என்னுடைய பெயர் இருக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய வழக்காக வருது. கதை கரெக்ட். 2004 விஜய்க்காக பண்ணப்பட்ட படம் இது கதை. அதை சார்ட்டை எங்களுடைய டைரக்டர் சார்ட்டை சொல்லி அதை மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சில சூழலாக, ஆனால்
இந்த போராட்டத்துக்கு காரணமே எஸ்ஐ சார் தான். ஏன்னா அவர் தான் அந்த தூண்டுதல், அவர் ஒரு போராளி. அவர் அந்த போராளியை போராட்டத்தனத்தை என் மேலே உருவாக்குனதுனால இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த அங்கீகாரம் வாங்கிட்டு நான் சாரை போய் பார்ப்பேன். டைட்டில் அது பரவாயில்ல, இழப்பீடுங்கிறதே எனக்கு அங்கீகாரம் தான். அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய இது. சார், அவர் கருவை உருவாக்குனதுக்கு உண்டான அங்கீகாரம் அவர் டைட்டில்ல போடுறாங்க. இல்ல பணமா கேட்கல, தடை பண்ணணும் கேட்கல. அதுதாங்க கரு உருவாக்குனது அவரு தான் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அது வரும் லாயர், லாயர் வந்து பிளிண்டிஸ் கொடுப்பார். எனக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளரும் இயக்குனர் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்காரு, அது சங்கம் மூலமா எனக்கு தெரிஞ்சது. சந்தோஷமா இருக்கு, சங்கம் வந்து இந்த மாதிரி ஆளுகளை என்கேஜ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி டைட்டில் அதுதான் கொடுத்துருக்காரு. இதுக்கடையில் வந்து இந்த செங்கோலினுடைய கதையை, இதுக்கடையில் இந்த என்னுடைய செங்கோலுங்கிற கதையை விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் எஸ்எஸ்சி குடும்பத்தாருக்கும் எஸ்எஸ்சி குடும்பத்தாருக்கும் தீபாவளி சர்க்கார் அமைக்க என்னுடைய செங்கோலை பரிசாக அளிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. சர்க்கார் படமும் திரு வருண் ராஜேந்திரன் 2007 வந்து அவர் செங்கோல்ங்கிற ஒரு கதையை பதிஞ்சு வச்சிருக்கிறார். எழுத்தாளர் சங்கத்தில், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் வந்து பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கதைக்கும் சர்க்கார் பட கதைக்கும் மூலக்கரு ஒரே மாதிரி இருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மையாயிடுச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, படம் எடுக்கிற காட்சி முறைகள், கதை அம்சங்கள் எல்லாம் மாறுது. இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவர் எழுதிய செங்கோல் அப்படின்ற படத்துடைய கரு என்னென்னா, கதாநாயகன் கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஹைகோர்ட்டுக்கு, அவர் வந்து அவரோட ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டுறாங்க. அதை எதிர்த்து வந்து அவர் நீதிமன்றம் சென்று வெற்றி பெறுறாரு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அந்த இவருடைய கள்ள ஓட்டு போடப்பட்ட அவரோட தொகுதியானது முதலமைச்சனுடைய தொகுதியாக இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி முதலமைச்சர் வந்து பதவி இழந்துடுறாரு, தலைவர் வந்து பதவி இழந்துறாரு, கட்சி வந்து பெரும்பான்மையில் இருக்குது. அப்போ வந்து அதில் திருப்பி வந்து இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் வந்து இவர் வந்து சூழல் காரணமாக, அதுதான் அந்த திரையம்சம் கதையில், சூழல் காரணமாக இவர் வந்து தள்ளப்பட்டு போட்டியிடுற சூழ்நிலை வந்துடுது. இவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே மூணு விதமான வாய்ப்புகளை வந்து இவரோட கதையில் இவர் எழுதியிருக்கிறார். ஒன்று வந்து எதிர்கட்சி வரிசையில் போய் உட்கார்றது, அதாவது ரெண்டு கட்சிகளுக்கும் பொதுவாக வந்து இப்போ நம்ம நல்ல கண்ணு ஐயா மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு பொதுவான ஒரு நல்லவரை வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்கிட்டு இவர் எதிர்கட்சி வரிசையில் போய் உட்கார்றது. இன்னொன்று வந்து என்னென்னா, இவர் சட்டக்கல்லூரிக்கு படிக்க போயிடுறது, திரும்பி முதல்வர் பதவி இருக்கிறது. இந்த மாதிரி மூணு விதமான கோணத்தில் வந்து கதை முடிகிற மாதிரி வந்து இவர் இவருடைய இதை வந்து பதிஞ்சு வச்சிருக்கிறார். 2007 இவர் பதிஞ்சிருக்கிறார். இப்போ இந்த சர்க்கார் கதையில் எடுத்திங்கன்னா, கதாநாயகன் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாரு. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் விஜய். விஜய் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றார். அவர் அவர் வெளிநாட்டிலேருந்து வர்றாரு. வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து அவர் இதை மாதிரி பிஸ்னஸ்மேன், பெரிய ஹைஃபை பிஸ்னஸ்மேன், அவரோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுறாங்க. அப்புறம் அவர் ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறாரு. அவர் இதை மாதிரி ஒரு அரசியல் சூழலில் சிக்கிக்கிறாரு. அவர்னால ஆட்சி கவருது, அவர்னால திரும்பி ஒரு ஆட்சி வருது. அப்புறம் அதுதான் அந்த கிளைமேக்ஸாக இருக்குதுன்னு தான் கரு. அது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுதான் கிட்டத்தட்ட ஒரே கருவில் வந்து நிற்கிது. இப்போ கரு வந்து ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றதுனால தான் நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி இப்போ திரு மனுதாரர் வந்து வழக்கு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவங்க சில கவுண்டர் போடுறாங்க. வழக்கு ஒரிஜினலாக வந்து இவர் வந்து இவரோட பேர் வரணும், இவர் வந்து அந்த படத்துக்கு வரலை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ராக்கெட் லான்ச்சருங்கிறது ஒன்று, உள்ளே இருக்கிற சேட்டலைட்டுங்கிறது ஒன்று. லான்ச் வெஹிக்கிளுக்கு வந்து இவர் சொந்தம் கொண்டாடலை. அந்த உள்ளே இருக்கிற பேலோடு இருக்கிற சேட்டலைட் போகுதில், அதை தான் இவர் கொண்டாடுறாரு. இப்போ படம் எடுத்துடுறாங்க. இப்போ இது வந்து சமரசமாக பேசி முடிச்சு ட்ரீட்மெண்ட் வேறு, அதாவது கரு ஒன்றா இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் ஒரே ஐடியா வந்திருக்கலாம், அந்த ஐடியா வேறு வேறு மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் சமரசம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த காம்ப்ரமைஸ் டீடு வந்து எல்லோரும் சைன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த காம்ப்ரமைஸ் டீடுடைய சாராம்சம் என்னென்னா, படத்தில் வந்து தேங்க்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி படத்துக்கு நன்றி அறிவிப்பு போடுவாங்க டைட்டில் வந்ததுக்கப்புறம். அந்த நன்றி அறிவிப்புக்கு அப்புறம் வந்து இவரை வந்து வாழ்த்தி, திரு முருகதாஸ் அவர்கள் வந்து இவரை வாழ்த்தி வந்து சினிமாவில் வந்து
ஒரு சின்ன ஒரு டைட்டில் மாதிரி போடுவாங்க. அதில் வந்து ஒரு அது வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அது காம்ப்ரமைஸ் டீட்டில் அது உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும்போது தான் கொடுக்க முடியும்.